வீடியோக்கில் போகிறதும்படி ஃப்ரீ டைமண்ட்ஸ், ஃப்ரீ கூகுள் பிளே கிளிப் கார்டு, ஃப்ரீ எலைட் பாஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் ஏன் பண்ணுறதுக்கான டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரீ மணி ஏன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் பிளே கிளிப் கார்டை கூட ரிடீம் பண்ணிக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். உங்களுக்கான டைமண்ட்ஸ் நீங்களே ஏன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் மூணு வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. மிஸ் பண்ணாமல் லிங்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமண்ட்ஸும் ஏன் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்எஃபிஏ டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நடக்குது. கரெக்டாக 5:00 பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லைவ் வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ரிவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லைவ் பார்த்து எப்படி இந்த ரிவார்டு கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ரிடெம்ஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் போயிட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாமல் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் இந்த ரிவார்டு 3 கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50,000 வாட்சிங் கொண்டு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வாட்சிங் கொண்டு வரணும். லாஸ்ட்டாக 2 லட்சம் வாட்சிங் கொண்டு வரணும். ஸோ இந்த 3 டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 3 ரிவார்டு கிடைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா MP40க்கான பாக்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் லைட் அப்படிங்கக்கூடிய ஆட்டோ ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணலாம். அடுத்து இது எப்படி நம்ம லைவ் பார்க்குறது, எந்தெந்த சேனல் லைவ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா, ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப், போயா அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ மெயினாக நம்ம எதில் வந்து லைவ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் தான் பார்க்கணும். அடுத்து அந்த சேனலில் எப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ரிமைண்டர் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூடியூப் போனீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியான்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு வரும். இந்த சேனலில் கிளியே பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் லைவ் பார்க்க மறந்துட்டால் கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணது கரண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஐம் வெயிட்டிங் ஃபார் ரிவார்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டேன். கமெண்ட் போட்டு மேலே அந்த இமேஜில் அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ பெல் ஐக்கன் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிருங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணால் போதும் ரிமைண்டர் நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படின்னு ஆஃப் ஆயிரும். ஒன்ஸ் நீ கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. லைவ் இன் 7 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 7 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ லைவ் கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:00 ஸ்டார்ட் ஆகுது. 5:00 பார்த்தீங்கன்னா 8:00 to 9:00 வரை கூட நடக்கலாம். அடுத்து கோட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா லைவ் பார்த்துருக்கும்போது கூட கொடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் வந்து பாருங்கள். 2 லேக் வாட்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ 2 லட்சம் வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கோடு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 2 லட்சம் வாட்சி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் லைவ் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் வெளிவந்துடலாம். அதுக்கப்புறம் நாங்களே பார்த்தீங்கன்னா கோடு கொடுக்குற வரைக்கும் லைவ் பார்த்துட்டு இருந்து கோடை எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் சேல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ரிடீம் கோடு எடுத்து உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவோம். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் லைவ் பார்க்க மறந்துட்டால் கூட நாங்களும் ரிடீம் கோடு எடுத்து கொடுத்துருவோம். நீங்கள் ரைட் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு கிடச்சிரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 2 லட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆட் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க. ஸோ டவுட்டே வேணா ரிடீம் கோட் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் கோடு கிடச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ரிவார்டு வந்து கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்டு கிளைம் பண்ணுறதுக்குன்னு ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. reward.ff.garena.com அப்படிங்கிற வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் ரிடெம்ஷன் சைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லுவோம். அதாவது ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாகின் பண்ணும். ஃபேஸ்புக்கில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஜிமெயில். ஸோ எதுவோ அதை வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ரிடீம் கோடை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணும். கரெக்டாக கூட என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு மெயில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. மெயிலை கிளிக் பண்ணி ரோட வந்து கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ரிடீம் கோட அவ்வளோ ஈஸியாக வந்து கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர மாட்டீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து ரிடீம் கோட போடுங்க. முதல் ப்ராப்ளம் லேட் பண்ணக்கூடாது. லேட் பண்ணால் என்னாகணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் தான் லாகின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே டைமில் உள்ள போக முடியாது. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிவார்டு தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரிவார்டு கிளைம் பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று இன்றைக்கி நைட்டு 12 மணி கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா காலையில் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் தான், அந்த டைமுக்குள்ளே கிளைம் பண்ணோம் இல்லை அப்படின்னா ரிவார்டு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்துடலாம். அடுத்து இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமில் லாகின் பண்ணுறதால இந்த வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, டவுன் ஆயிரும். அதாவது இந்த பேஜுக்குள்ள வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகாது, சுற்றிக்கிட்டே இருக்கும், லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லேட் ஆகிட்டே போகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 நேரம் கூட 1 மணி நேரம் கூட இழுத்துரும். ஸோ அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகாது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக அந்த ஒரே டைமில் லாகின் பண்ணுறதால வர பிரச்சனை.
இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கரெக்டாக நம்ம முதல்ல வந்து போட்டு ரிவார்டு வந்து கிளைம் பண்ணோம். இதில் இருக்கிற அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி கரெக்டாக கோடை போட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ரிடீம் கோடுன்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த மாதிரி ரிவார்டு கிளைம் பண்ண முடியல, இன்வாலிட் கோடு வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி ரிவார்டு கிளைம் பண்ணுறது நம்ம பார்த்தீங்கன்னா உடனே அப்டேட் பண்ணி அந்த நைட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செல் கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லா ரிவார்டையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணலாம். அடுத்து இன்வாலிட் கோடுன்னு வரும், ரிவார்டு கிளைம் பண்ண முடியாது, லாகின் எரர்னு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ரிவார்டு கிளைம் பண்ணுறதுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணி ரிவார்டு கிளைம் பண்ணலாம்னு வீடியோ வந்து நம்ம தெளிவப்படுறோம். அது மட்டும் ஏதாவது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிடீம் கோடு கொடுத்தாங்க, அந்த ரூபா பெட்டுக்கான ரிடீம் கோடு, அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதாவது நைட்டு 12 மணி வரைக்கும் தான் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிவார்டு நிறைய பேர்த்தால் கிளைம் பண்ண முடியல, அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 12 மணி தான் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு, காலையில் 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளைம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் உடனே நம்ம வீடியோ போட்டு சொல்லிடுவோம். ஓகே கேஸ், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ரிவார்டு இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் லைவ் பார்த்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணி அப்படின்னா தான் வாட்சிங் பார்த்தீங்கன்னா அதிகமாகும், ஈஸியாக பார்த்தா 2 லட்சம் வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணலாம். வாட்சிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரிடீம் கோடு கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா பிளேயர்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணணும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலில் ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஃபன் வீடியோஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோஸ் வரும். ஸோ ஃப்ரீ டைமில் மறக்காமல் அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இன்னைக்கு நைட் ரிடீம் கோட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.